பொதுவாக பெரியாரை பற்றி அப்படின்னு சொன்னோன்ன பெரியாருடைய சமுதாய கருத்துக்கள் தான் முதலிடம் பெறும் அதிலும் குறிப்பாக அவர் சாமி இல்லை என்று சொன்னதுதான் பொதுமக்களுக்கு தெரியும் கொஞ்சம் படித்தவர்கள் முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் ஏன் பெரியாரியலாளர் மத்தியிலேயே கூட அவர் சாதி ஒழிப்பு சிந்தனைகளும் பெண்ணுடிமை ஒழிப்பு சிந்தனைகளும் ஓரளவு போய் சேர்ந்திருக்கின்றன ஆனால் பெரியார் பொருளாதார சிந்தனை ஏதும் அற்றவர் என்கின்ற ஒரு தவறான புரிதலே கூட இங்கு நிலவுகிறது அவர் பொருளாதாரத்தை பற்றி எதுவுமே சிந்திக்கவில்லை அல்லது பேசவில்லை என்பது போல் மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல மிக நேர்த்தியான ஒரு பொருளாதார வல்லுநருக்குள்ள புள்ளி விவரங்களோடு அவர் பல்வேறு இடங்களில் பொருளாதாரத்துறையை பற்றி தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் பெற்ற கருத்துதான் கூட்டுறவு பற்றி அவர் கொண்டிருந்த கருத்து கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டிகளுடைய பல்வேறு சங்கங்களுடைய நிலை தான் நினைவுக்கு வரும் அவை சரியாக நடத்தப்படவில்லை என்பதும் ஊழல் மலிந்து காணப்படுகிறது என்பதும் அவை ஏற்படுத்திய நோக்கை அடையவில்லை என்பதும் ஒரு யதார்த்தமான உண்மைதான் இது இப்போது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பெரியார் அவர்களும் இதே கருத்தை இதே கவலையை முன்பே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே ஈரோட்டிலே கூட்டுறவு ஸ்தாபனங்களுடைய ஒரு விழாவிலே பேசுகின்ற பொழுது பெரியார் மிக விரிவாக தன்னுடைய இந்த கவலையை பதிவு செய்திருக்கிறார் அதுவும் யாரை அவர் அந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் வியப்புக்குரிய வகையில் தோழர் கணபதி ஐயர் என்று ஒருவரை பற்றி சொல்லுகிறார் இந்த இடத்தில் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னார் ஒரு பொது வாழ்க்கையிலே மதிக்கத்தக்க இடத்தில் இருந்தவர்கள் தன்னுடைய எதிர்ப்புக்குரிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்த போதிலும் கூட பெரியார் அவர்களுடைய நட்பை பாராட்ட தவறியதில்லை என்பதை சுட்டிக்காட்டதான் கணபதி ஐயர் என்பவர் அப்பொழுது ஐம்பது ஆண்டு காலம் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார் திருச்சி நகராட்சியில் தலைவராக இருந்திருக்கிறார் அவர் அவரும் தானும் பேசிக்கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிற பெரியார் இந்த சங்கங்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிறதே என்று நாங்கள் வெகுவாக கவலை கொண்டோம் என்று என்று பகிர்ந்து கொள்கிறார் ஆனால் அதன் பிறகும் கூட அவர் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் நிச்சயமாக என்னுடைய லட்சியம் ஈடேறுமானால் அதாவது பெரியாருடைய லட்சியம் ஈடேறுமானால் இந்த சமுதாயம் என்பது அதனுடைய பொருளாதாரத்துறை எவ்வாறு இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூட்டுறவு முறையிலே இயங்க வேண்டும் என்று மீண்டும் அவர் வலியுறுத்தி சொல்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அதுதான் ஒரு சரியான பொருளாதார வழிமுறை என்று அவர் கருதினார் இந்த இடத்திலே அவர் பொதுவுடைமை சித்தாந்தத்தினுடைய அரசை பாட்டாளி வர்க்கம் கைப்பற்றுவது அதன் பிறகு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை ஏற்படுத்துவது அதன் பிறகு ஒரு கம்யூனிச சமுதாயம் ஏற்படுத்துவது என்கின்ற படிநிலைகள் எல்லாம் கூட இந்த சமூகம் ஒரு கூட்டுறவு பொருளாதார முறைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுமானால் தேவைப்படாது என்கின்ற ஒரு பொருள் மறைவாக அவருடைய எழுத்துக்களில் இருப்பதாக நான் உணர்கிறேன் பெரியாரின் நேரடி வார்த்தைகளாக இது இல்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் உழவர்கள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நேரடியாக நுகர்வோருக்கு ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் விநியோகிக்கலாம் உழவர்கள் மட்டுமல்ல வேறு பொருட்கள் உற்பத்தி செய்வோரும் கூட இதே மாதிரியாக உற்பத்தி செய்வோர் சங்கம் வாங்குவோர் சங்கம் இது மாதிரியான கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பரிமாற்றங்கள் ஏற்படும் நிலையானால் பெரும்பாலான பணக்காரர்கள் உருவாவதற்கான சமுதாய தேவையே ஏற்படாது என்று அவர் சொல்கிறார் பணக்காரர்கள் உருவாவது என்பதே முக்கியமாக தரகர் தொழிலின் மூலமாகத்தான் என்பது அவருடைய கணிப்பாக இருந்திருக்கிறது இதை பல்வேறு இடங்களில் அவர் பதிவு செய்கிறார் எனவே பணக்காரர்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது அதிகமான மேலும் மேலும் சொத்து சேர்க்கின்ற தவறான வழியில் சொத்து சேர்க்கின்ற பணக்காரர்கள் உருவாவதை ஒரு சமுதாயம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தரகு தொழிலை ஒழித்த கூட்டுறவு முறையில் தன்னுடைய பொருட்களை விற்கவும் வாங்கவுமான பயிற்சியை மேற்கொள்கின்ற சமுதாயம்தான் அது மாதிரிய அது மாதிரியான பொருளாதார குவிப்புகளை சொத்து குவிப்புகளை தடுக்க முடியும் என்று பெரியார் ஆணித்தரமாக நம்பியிருக்கிறார் அதனையே நமக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார்